Hi, welcome to the trading class, the Stock Market Institute. So, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிரேடிங் பத்தி ஒரு பேசிக்ஸ் ஐடியா கூட இல்லாம நிறைய பேர் ஆப்ஷன் டிரேடிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய லாஸ் வாங்கியிருப்பீங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ரெண்டு நாள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெண்டு நாள் ப்ராஃபிட்டை ஒரே ஒரு ட்ரேடே மொத்தமாக ஓய் போட்டாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ தான் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இந்த அஞ்சு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ லைக் நீங்கள் ஒரு ட்ரெய்னிங் கிளாஸ்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோலையோ நிறைய படிச்சிருப்பீங்க. பட் இது வந்து ஒரு லைக் அதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆப்ஷன் ட்ரேடிங்கோடைய ஸ்டைல் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் நீங்கள் எடுக்கிறீங்க, ஸோ அவசர அவசரமாக எடுப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க. ஸோ டக்குன்னு மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்றதுனால ஓகே இப்போ நம்ம ஒரு கால் பை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு பையோ இல்லை ஒரு செல் லைக் ஒரு ஆப்ஷனில் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ இப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேபி ஒரு 10% ஆர் 20% தான் இது வந்து வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ நிறைய டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒரு சப்போர்ட் ரீஜனில் இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீஜனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ரேடோடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத விட. ஓகே, ஸோ அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் ரூலில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுங்க. ஸோ அது எந்த எந்த டைரக்ஷன் நீங்கள் என்ன ஸ்பெக்குலேஷனில் பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கும்போது உங்களுடைய ப்ராபபிலிட்டி முன்னாடி இருந்ததோடய கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே, ரூல் நம்பர் 2, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூசிங். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படின்னா என்னென்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியான கேபிட்டல் தான் தேவைப்பட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்ஷன்ஸ்ல எடுத்து நிறைய ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிஃப்டி வந்து ஒரு 25,000 ட்ரேட் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ ஒரு 25,500 இல்லை 25,700 உடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸோடைய ப்ரீமியம் வந்து என்னவா இருக்குன்னா மேபி ஒரு 10 ரூபாய் இல்லை 5 ரூபாய் இருக்கும் இல்லை ஒரு 20 ரூபாய் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரேட் எடுக்கும்போது நிஃப்டியோடைய ப்ராபபிலிட்டி இன்னும் ஒரு 500 to 600 points ட்ராவல் பண்ணுற ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன்ஸை தான் நிறைய லார்ஜ் சைஸ் வாங்கி லைஃப் சைஸ் தான் நிறைய நம்பர்ஸ் குவான்டிட்டி வாங்கி லாஸ் ஆகிறாங்க. அதனால நீங்கள் கம்மியான குவான்டிட்டிஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, ஈவன் ஒரு லாட்டாக இருந்தாலும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் பண்ணாதான் உங்களுடைய இண்டெக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் அதிகம், நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுற ப்ராபபிலிட்டியும் அதிகம். ஓகே, நம்பர் 3, நிறைய ஆப்ஷன் சிமுலேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆப்ஸ்ட்ரா இல்லை சென்சிபிள். இந்த ஆப்ஷன் சிமுலேட்டர்ஸில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரை அதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறீங்களோ அதை ஒரு வாட்டி விர்ச்சுவலாக சிமுலேட் பண்ணி பாருங்கள். சிமுலேட் பண்ணினா ஆட் பண்ணி பாருங்கள், உங்கள் பே ஆஃப் ஸ்டார்ட்டை பாருங்கள், முக்கியமாக உங்கள் பிரேக் ஈவன் எதுன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா பிரேக் ஈவன் தெரியாமல் நீங்கள் எடுக்கிறீங்க ட்ரேடு அப்படின்னா ஸோ அப்போ லைக் உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ நாள் ஆகும் அந்த பாயிண்ட்டை ரீச் ஆனால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். ஓகே, ஸோ பட் பிரேக் ஈவன் தெரியாமல் நம்ம பை பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓவர் நைட் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேபி வந்து ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா உங்கள் டைரக்ஷனில் வந்தால் ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் தெரியாது. அதனால பிரேக் ஈவனோ இல்லை பே ஆஃப் சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இன்னும் சொல்ல போனால் இன்னும் அக்யூரேட்டாகவே எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய உங்களுடைய ட்ரேடிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஜ்டு போர்ஷன்ஸ் எடுங்க. ஹெட்ஜ்டு போர்ஷன் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறத விட ஒரு ஹெட்ஜ்டு போர்ஷன் பயங்கர சேஃப். ஓகே, ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய அல்கோ ட்ரேடிங் வந்ததுக்கப்புறம் நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 25,000 மார்னிங் வந்து ஒரு 25,500 போயிருக்கும். நான் அதிகமாக சொல்கிறேன் ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ ஒரு 500 points இல்லை 300 points ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் போயிட்டு திருப்பி எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துலேயே வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஹெட்ஜ்டு பொசிஷன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அயன் ஃப்ளையோ இல்லை ஸ்ப்ரெட்ஸோ
இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது நீங்க இந்த ஸ்டாப் லாஸ் பத்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப கூலா இருக்கலாம், எங்க ஜூம் லைக் அப் அண்ட் டவுன் போனாலும் உங்க பொசிஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா கேரி பண்ணிக்கும், அதனால நீங்க சேஃபா ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சார், லாஸ்ட் திங், முடிஞ்ச வரலும் எக்ஸ்பைரி நியர்பை எக்ஸ்பைரியோ அதுல ட்ரேட் எடுக்காம ஒரு 2-3 வாரம் தள்ளி நீங்க ட்ரேட் எடுங்க. பர்டிகுலரா புது ட்ரேடர்ஸ்க்கு இப்ப நீங்க நினைச்சாலும் எடுக்க முடியாதுன்னு வைங்களேன். சோ ஏன்னா வந்து செபில இருந்தே ஆல்மோஸ்ட் பேங்க் நிப்டி எல்லாத்துலயுமே எடுத்துட்டேன் வீக்லி எக்ஸ்பைரி, வெறும் நிப்டி மட்டும் தான் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க புது ட்ரேடரா இருக்கும்போது கொஞ்சம் லைக் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்க வரலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு பேஷன்ஸா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இன்னைக்கு நடக்கிற ஒரு ஆப்ஷன் டவுன்ஸ் உங்க ஆப்ஷன் கான்ட்ராக்டை பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கான கம்ப்ளீட்டா நம்ம கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டி ட்ரேடிங் இன்ஸ்டியூட்ல, போத் ஆன்லைன் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஸோ ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஒரு லைக் பட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.